إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار غنيتر كريا الله بن أليار هلي الله رب العالمين يبوتي بوهندي அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, அல்லாஹுவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக, அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை பேணி வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆ ஹுதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக, இம்மை மறுமையின் வெற்றிகளை நன்மைகளை நமக்கு தருவானாக. அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற நல்ல மக்களில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் மனிதன் எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் கண்டிப்பாக அவன் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் யார் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் கண்டிப்பாக மரணத்தை ஒரு நாள் அவர் சந்தித்தே ஆக வேண்டும். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்திலிருந்து நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ, அந்த மரணத்தை பயந்து நீங்கள் அதிவேகமாக ஓடுகிறீர்களோ, அந்த மரணம் உங்களை சந்திக்க வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, மரணித்ததற்கு பிறகு எவ்வளவு காலம்தான் அவர் கபருடைய மன்னரையுடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நேரம் வரும், இந்த பூமியிலிருந்து எல்லோரும் எழுப்பப்படுவோம். மரணித்ததற்கு பிறகு பூமியில் கபருடைய வாழ்க்கையில் எவ்வளவு நீண்ட நெடிய காலங்கள் ஒரு மனிதன் தங்கி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த காலத்திற்கும் ஒரு முடிவுண்டு. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் மட்டுமல்ல, அவன் படைத்த எல்லா படைப்புகளையும் இந்த உலகத்தை அழித்ததற்கு பிறகு மஹ்ஷர் என்ற அந்த மைதானத்திலே ஒன்று திரட்டுவான். முன்னோர் பின்னோர் மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், மிருகங்கள் என்று அவன் படைத்த அத்தனை ஜீவராசிகளையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பான். வித்தியாசம் என்ன? மற்ற படைப்புகளுக்கு நீதம் வழங்கப்பட்டு அவை மீண்டும் அழிக்கப்பட்டு விடும், மண்ணோடு மண்ணாக அந்த படைப்புகள் ஆக்கப்பட்டு விடும். ஆனால் மனிதர்கள் ஜின்கள் மட்டும், அவர்களுக்கு நீதம் வழங்கப்படும், விசாரிக்கப்படுவார்கள், அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கூலி உண்டு. அவர்கள் தங்கக்கூடிய இடங்கள் இரண்டு இடங்களில் ஒரு இடமாக இருக்கும். ஒன்று சொர்க்கம், அந்த சொர்க்கத்திற்கு உரியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்திலே அனுப்புவான். இரண்டாவது நரகம், அந்த நரகத்திற்கென்று
யார் முடிவு செய்யப்பட்டு விட்டார்களோ அவர்கள் கண்டிப்பாக நரக நெருப்பிலே தள்ளப்படுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மறுமையில் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய அந்த நாளை கண்டிப்பாக நாம் பயந்தே ஆக வேண்டும். குர்ஆனுடைய பல வசனங்கள் அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு மிக அழுத்தமாக மிக தெளிவாக உணர்த்துகின்றன. வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுகிற அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வஅலமு அன்னகும் முலாகூ, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவனை கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, யாரும் எந்த திசையிலும் ஓடி தப்பிக்க முடியாது. அந்த மஹ்ஷருடைய மைதானம் ஒரு விசாலமான மைதானம். உலகத்தில் அல்லாஹு தஆலா ஆதமிலிருந்து இறுதி மனிதர் வரை படைத்த எல்லா படைப்புகளையும், மனிதர்கள், ஜின்கள், இன்னும் அத்தனை கோடி படைப்புகளையும் அல்லாஹு தஆலா உயிரோடு அந்த நாளிலே ஒன்று திரட்டுவான் என்றால் அதற்கு எவ்வளவு பெரிய விசாலமான ஒரு மைதானம் தேவைப்படும் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய கற்பனையால் அதனுடைய நீளத்தை, அதனுடைய அகலத்தை நாம் முடிவு செய்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அறிந்தவன் அது எவ்வளவு பெரிய ஒரு மைதானமாக இருக்கும் என்று. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பாருங்கள். சூரத்துல் வாக்கியாவுடைய 49-50 ஆகிய வசனங்களிலே, குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன் லமஜ்மூஊன இலா மீகாதி யௌமின் மஅலூம். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், முன்னோர் பின்னோர் எல்லோரும் நிச்சயமாக சந்தேகமில்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். எங்கு? எப்போது? குறிப்பிட்ட அந்த நாளில், அந்த குறிப்பிட்ட இடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் சூரத்துல் ஹிஜ்ருடைய 25வது வசனம், வ இன்ன ரப்பக ஹுவ யஹ்ஷுருஹும் இன்னஹு ஹகீமுன் அலீம். நபியே, உங்களது இறைவன் நிச்சயமாக அவர்களை மறுமையிலே எழுப்புவான், எழுப்பி அவர்களை ஒன்று திரட்டி கொண்டு வருவான். இரண்டு விஷயங்கள். ஒன்று, கபரிலிருந்து எழுப்பப்படுவது, மண்ணறையிலிருந்து எழுப்பப்படுவது. இரண்டாவது, அந்த பரந்த மைதானத்திலே அந்த அவரவர் எழுந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து விசாரணை நடைபெறுகிற அந்த இடத்தை நோக்கி, அந்த குறிப்பிட்ட இடத்தை நோக்கி, எங்கே மனிதனுடைய அமல்கள் நிறுத்தப்படுவதற்காக தராசுகள் நிறுத்தப்பட்டிருக்குமோ, எங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்புக்காக இறங்கி வருவானோ அந்த இடத்தை நோக்கி அவர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். அல்லாஹு தஆலா மனிதர்களை எப்படி ஒன்று திரட்டுவான்? இன்னஹு ஹகீமுன் அலீம். அல்லாஹ் சொல்கிறான், அவன் மிகுந்த ஞானவான், நன்கு அறிந்தவன், ஒவ்வொரு செயலையும் அவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறான் அவனுடைய ஞானத்தின் அடிப்படையிலே. மனிதனுடைய படைப்புகள் இந்த பூமியிலே அழிந்து விட்டாலும், காலங்கள் பல உருண்டோடி விட்டாலும், ஒவ்வொரு மனிதனுடைய படைப்பையும் மிக துல்லியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கிட்டு வைத்திருப்பான். இவனுடைய உடல், இவனுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகள் மண்ணில் எங்கே மறைந்திருக்கின்றன என்பதை அல்லாஹ் அறிந்தவன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னஹு ஹகீமுன் அலீம். அவன் தன்னுடைய அந்த இல்மின் அடிப்படையிலே படைப்புகளை ஒன்று திரட்டுவான், ஒன்று சேர்ப்பான். யாரும் அல்லாஹுடைய அந்த ஆற்றலிலிருந்து தப்பித்து விட முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா ஹூதுடைய 103வது வசனத்தில் இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன ஃபீ தாலிகல் லஆயத்தல் லிமன் ஹாஃப அஸாபல் ஆகிரா. ஃபிரௌனுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி வருகிறான், முந்திய சமுதாயத்தின் வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி வருகிறான். பிறகு குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக மறுமையினுடைய அதாபை, ஆகிரத்துடைய அதாபை பயந்தவர்களுக்கு, ஆகிரத்துடைய அதாபை பயந்தவர்களுக்கு இந்த வரலாறிலே படிப்பினை இருக்கிறது.
கண்ணியத்திற்குரியவர்களே, மொழி தெரிந்தவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு இப்படி சொல்லவில்லை அல்லாஹு தஆலா. ஆகிரத்துடைய அதாபை யார் பயப்படுவார்களோ அவர்களுக்கு முந்திய சமுதாயங்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள், அவர்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்ற அந்த வரலாற்றிலே மிக தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது அல்லாஹுடைய வல்லமை. ஆகிரத்துடைய பயம், ஆகிரத்துடைய அதாபுடைய பயம், மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிகளுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த தண்டனையின் மீதுள்ள பயம் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாள் ذلك يوم مجموع له الناس, அந்த நாளில் மக்கள் எல்லோரும் ஜமா, ஒன்று திரட்டப்பட்டு விடுவார்கள், ஒன்று சேர்க்கப்பட்டு விடுவார்கள், ஒருவரும் அங்கே மிச்சம் இருக்க மாட்டார் தப்பித்து. يوم مجموع له الناس وذلك يوم مشهود, அந்த நாள் எல்லோரும் ஆஜராக கூடிய நாள். நபிமார்கள், மன்னர்கள், மந்திரிகள், செல்வந்தர்கள், ஏழைகள், அடிமைகள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயோதிகமானவர்கள், இப்படி எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து விடுவார். மனிதனுடைய உலக அந்தஸ்துகளை வைத்து, மனிதனுடைய உலக அந்தஸ்துகளை வைத்து அந்த நாளிலே மனிதன் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள பெருமைகளை கொண்டு, இந்த உலகத்தில் உள்ள சிறப்புகளை கொண்டு அங்கே மனிதன் அல்லாஹ்விடத்திலே தனி சிறப்பையோ, தனி மேன்மையையோ, தனி இடத்தையோ தேட முடியாது. எல்லோரும் சரிசமமாக வந்தே ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா மனிதனை ஒன்று திரட்டுவான், சிலருடைய கபரிலிருந்து சிலரை ஒன்று திரட்டுவான், சிலரை மிருகங்கள் தின்றிருக்கும், அந்த மிருகங்களின் வயிற்றிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளியேற்றுவான். சிலர் நெருப்பிலே இருந்து பொசுங்கி இருப்பார்கள், அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் அவர்களை வெளியேற்றுவான். சிலர் கடலிலே மூழ்கி அழிந்திருப்பார்கள், அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடலிலிருந்து வெளியேற்றுவான். யார் எப்படி இறந்தாலும் அந்த இடத்திலிருந்து அவர்களை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ஆற்றல் பெற்றவன். சூரத்துல் பக்ராவுடைய 148வது வசனத்திலே அல்லாஹ் கூறுவதை கவனியுங்கள், ஐனமா தகுனு யாதி பிக்குமுல்லாஹு ஜமீஆ, ஐனமா தகுனு, நீங்கள் எங்கிருந்தாலும் சரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் சரியே, ஐனமா தகுனு, நீங்கள் கபருக்குள் இருந்தால் என்ன, அல்லது பறவைகளின் மிருகங்களின் வயிற்றுக்குள் இருந்தால் என்ன, அல்லது எரிந்து சாம்பலாகி இருந்தால் என்ன, ஐனமா தகுனு, நீங்கள் எங்கிருந்தாலும், யத்திபிக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை ஜமீஅன் அனைவரையும் அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். யாரும் அவனுடைய அந்த சக்தியிலிருந்து, அவனுடைய ஆற்றலிலிருந்து, அவனுடைய கட்டளையிலிருந்து தப்பிக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு காஃபிர் இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றான் கபர்கள் இருக்கின்ற இடத்தை நோக்கி. நபியை கடுமையாக எதிர்த்த காஃபிர்களிலே ஒருவன், ரசூலுல்லாஹுவையும் மார்க்கத்தையும் பரிகாசம் செய்தவர்களிலே ஒருவன், நபியை அந்த கபர்கள் இருக்கின்ற இடத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்த எலும்புகளை கொஞ்சம் ஒன்று திரட்டி அவற்றை நசுக்கி பொடியாக்கி தன்னுடைய கையில் வைத்து கொண்டு ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த எலும்பு பொடிகளை ஊதினான். ஊதிவிட்டு இப்படி மக்கி மண்ணாய் போன, தூள் தூளா தூசிகளாகி போன இந்த எலும்புகளையா அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று சொல்கிறாய் முஹம்மதே? பகுத்தறிவை, அறிவை, சிந்தனையை, ஞானத்தை பற்றி பேசுகின்ற நீ இப்படி எலும்புகளாக, அதுவும் மக்கி ஒன்றுமில்லாமல் போன படைப்பை அல்லாஹ் மீண்டும் எழுப்புவான் என்று சொல்கிறாயே? வமன் யுஹ்யில் இஸாம வஹிய ரமீம் கேட்கிறான், இப்படி மக்கி போன எலும்புகளை யாரால் உயிர்ப்பிக்க முடியும் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், குல் யுஹ்யீஹா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த எலும்புகளை யார் முதலாவதாக படைத்தானோ அவன் மீண்டும் படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் என்று கூறிவிட்டு அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன்,
நபியே, அவனுக்கு விளக்கி சொல்லுங்கள். அல்லதி அன்ஷஹா அவ்வல மர்ரத்தின் வஹுவ பிகுல்லி கல்கின் அலீம். யார் அந்த எலும்புகளை, அதன் மீதுள்ள சதைகளை, அதை கொண்டுள்ள மனிதனை முதலாவதாக உருவாக்கினானோ, இல்லாமல் இருந்தவனை உருவாக்கினானோ, அந்த ரப்பு அதற்கு ஆற்றல் உள்ளவன் என்பதாக பதில் கூறிவிட்டு, என்னுடைய வல்லமையை பற்றி நபியே நீங்கள் அவனுக்கு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னமா அம்ருஹு, அவனுடைய கட்டளை, அவனுடைய காரியம் எப்படி தெரியுமா? இதா அராத ஷைஅன், அவன் ஏதாவது ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், அவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானித்தால், இதா அராத ஷைஅன், சுப்ஹானல்லாஹ், அவன் அதற்கு குன் என்று சொல்வதுதான், உடனே அது ஆகிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு மேலுள்ள பிரம்மாண்டமான வானத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வானம்! அந்த வானத்திற்கு கீழ் இருக்கின்ற நட்சத்திரங்கள், மேகங்கள், இன்னும் எத்தனை மனித அறிவுகளுக்கு அப்பாற்பட்ட கோள்கள், அடுத்து நாம் வசிக்கின்ற பூமி, இந்த பூமியில் இருக்கின்ற எத்தனையோ படைப்புகள், இந்த பூமிக்கு கீழ் இருக்கின்ற எத்தனையோ பிரபஞ்ச அமைப்புகள், இவற்றையெல்லாம் அல்லாஹு தாலா அவனுடைய குன் என்ற வார்த்தையை கொண்டு திட்டமிட்டான். நான் திட்டமிட்டபடி ஆகு என்று சொன்னான், ஆகிவிட்டது, அவ்வளவுதான். அல்லாஹு தாலா அதற்காக அவன் சிரமத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, அதற்கு அவனுக்கு நேரம் பிடிக்காது. வானங்கள் பூமிகளை படைத்தது மட்டுமல்ல, அவற்றை இயக்கி பாதுகாப்பதும் எனக்கு சிரமமானதல்ல. அல்லாஹ் கேட்கிறான், முதலாவதாக நாம் படைத்து கலைத்து விட்டோமா? உன்னை திரும்ப படைக்க முடியாது என்று சொல்கிறாயே, நான் என்ன படைத்து சோர்வடைந்து விட்டேனா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய பேராற்றலுடையவன். அவன் மனிதர்களையும், மனிதர்களுடைய செயல்களையும், இந்த படைப்புகளையும், படைப்புகளுடைய அத்தனை விஷயங்களையும் அவன் ஏடுகளிலே பதிவு செய்து வைத்திருக்கவில்லை என்றாலும், அவனுடைய இல்மே போதுமானது. அவன் எதையும் மறக்க மாட்டான், அவனை விட்டு எதுவும் மறைந்து விடவும் முடியாது. ரப்பு சொல்கிறான் பாருங்கள், சூரா மரியமுடைய 64வது வசனத்திலே, வமா கான ரப்புக நசியா, நபியே உங்களுடைய ரப்பு எதையும் மறக்க மாட்டான், எதுவும் அவனை விட்டு தவறி விடாது. இது யாருடைய கண், இது யாருடைய மண்டை, இது யாருடைய மூளை, இவர் யார், இவருடைய தந்தை யார், இப்படி எல்லாம் துல்லியமாக உலகத்தில் உள்ள அத்தனை பிரபஞ்சத்தினுடைய அத்தனை படைப்புகளையும் நினைத்து பாருங்கள். நம்மால் எத்தனை விஷயங்களை ஞாபகம் வைக்க முடியும்! மனிதன் தயாரிக்கக்கூடிய கம்ப்யூட்டர்களால் எத்தனை விஷயங்களை நினைவு வைக்க முடியும்! கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அறிவு அவ்வளவு விசாலமானது. எனவே தான் சொல்கிறான், வலா யுஹீதுன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமாஷா, அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து மனிதர்கள் எதையும் சூழ்ந்தறிய முடியாது, அவன் நாடிய அந்த அளவை தவிர. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, மனிதனே உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு சொற்பறி. உலகத்தில் தோன்றிய அறிவாளிகள், ஞானவான்கள், சிந்தனைவாதிகள், இப்படி எல்லா துறையினுடைய அறிவாளிகளுடைய அறிவை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து அது சொற்பமானது. ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு ஒரு தர்பியா கொடுப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஏற்பாடு செய்தான். அந்த பயணத்தின் முடிவிலே ஹிதர் அலைஹி ஸலாம் மூசா நபியை பார்த்து சொன்னார்கள், அந்த நேரத்திலே ஒரு குருவி ஒரு அந்த கடல் அல்லது பெரிய நதியினுடைய ஓரத்திலிருந்து தண்ணீர் குடிப்பதற்காக தன்னுடைய அலகை அதிலே முக்கி எடுத்தது. பார்த்து சொன்னார்கள் ஹிதர் அலைஹி இஸ்லாம் அவர்கள், மூசா பார்த்தாயா, இந்த குருவி இதனுடைய அலகை தண்ணீரிலே நுழைத்து எடுத்தபோது இதனுடைய அலகில் எந்த அளவு தண்ணீர் ஒட்டி இருக்கும்? கண்டிப்பாக ஒட்டி இருக்கும். அந்த அளவினால் இந்த கடலிலே கண்டிப்பாக ஒரு பகுதி தண்ணீர் குறைந்திருக்கும். இந்த அளவுதான் என்னுடைய இல்மு மட்டுமல்ல,
உன்னுடைய இல்மும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய இல்மும் அல்லாஹ்வுடைய இல்மை கவனித்து படைத்த ரப்புல் ஆலமீனுடைய இல்மோடு பார்க்கும் பொழுது இந்த பறவையின் அழகில் ஒட்டி இருக்கக்கூடிய தண்ணீரை தவிர வேறென்றும் இருக்கார். அவ்வளவு விசாலமானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனுடைய அறிவு வஸ்யா ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா, என்னுடைய ரப்பு எல்லாவற்றையும் அவனுடைய அறிவால் விசாலமாக இருக்கின்றான். சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி வசனங்களை ஓதி பாருங்கள். قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل ان تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا. நபியே சொல்லுங்கள், கடலெல்லாம் என்னுடைய ரப்புடைய இல்மை எழுதுவதற்கு மையாக மாறினால் அந்த கடல்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். அதற்கு பிறகு எத்தனை கடல்களை மையாக மாற்றினாலும் சரி அல்லாஹ்வுடைய இல்மு முடியாது என்பதாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக மனிதர்களை படைப்புகளை ஒன்று திரட்டுவான். சூரத்துல் கஹ்ஃபுடைய 47வது வசனத்திலே சொல்கிறான், வஹஷர்னாஹும் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, நாம் அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு வருவோம், அவர்களில் யாரையும் நாம் விட்டு வைக்க மாட்டோம், யாரும் தவறிவிட முடியாது. இது போன்று சூரா மரியமுடைய 93-94 ஆகிய இரண்டு வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல்லர், வானங்களில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் நாளை மறுமையிலே இல்லா ஆதிர் ரஹ்மானி அபுதா, ரஹ்மானிடத்திலே அவர்கள் வந்தே தீர வேண்டும். எப்படி வருவார்கள்? ராஜா ராஜாவாக வரமாட்டார், மந்திரி மந்திரியாக வரமாட்டார், பதவி செல்வமுடையவர் அந்த நிலையில் வரமாட்டார். ரப்பு சொல்கிறான், இல்லா ஆதிர் ரஹ்மானி அபுதா, எல்லாம் ரஹ்மானிடத்திலே வருவார்கள் அபுதாக, அடிமையாக, தலை குனிந்தவர்களாக, பயந்தவர்களாக வருவார்கள். லகத் அஹ்ஸாஹும் வஅத்தஹும் அத்தா, அல்லாஹு தஆலா அவர்களை கணக்கிட்டு வைத்திருக்கிறான், அவர்களை எண்ணி வைத்திருக்கிறான். நம்மால் இந்த உலகத்திலே எதை எண்ண முடியும், எவ்வளவு எண்ண முடியும்? உலகத்தில் உள்ள மரங்களின் இலைகளை எண்ணிவிட முடியுமா? மரங்களைத்தான் எண்ண முடியுமா? கடலில் உள்ள மீன்களை எண்ண முடியுமா? ஆகாயத்தில் உள்ள பறவைகளை எண்ண முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், லகத் அஹ்ஸாஹும், திட்டமாக நபியே உங்களது இறைவன் ஒவ்வொன்றையும் துல்லியமாக கணக்கிட்டு, வஅத்தஹும் அத்தா, ஒவ்வொன்றும் எத்தனை எண்ணிக்கை என்பதையும் அவன் துல்லியமாக எண்ணி வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, இந்த வசனங்களுடைய வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே எழுப்புவது மனிதர்களை மட்டுமல்ல, சிலர் தப்பாக விளங்கி வைத்திருக்கிறார்கள், நாளை மறுமையினுடைய ஹஷர் என்பது மனிதர்களுக்கு மட்டும் என்பதாக இல்லை, மனிதர்களுக்கும் மறுமையிலே ஹஷர் உண்டு, எல்லா ஜீவராசிகளுக்கும் நாளை மறுமையிலே ஹஷர் உண்டு, எல்லா ஜீவராசிகளும் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆம் உடைய 38வது வசனத்திலே சொல்வதை பாருங்கள், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்த் ولا طائر يطير بجناحيه الا امم امثالكم ما فرطنا في الكتاب من شيء ثم الى ربهم يحشرون. الله சொல்கிறார், இந்த பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய நடந்து செல்லக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, உமா மின் தாபத்தி, பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய நடந்து செல்லக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அடுத்து சொல்கிறான், தனது இரு இறக்கைகளால் வானத்தில் பறக்கக்கூடிய எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் சரி, ரப்பு சொல்கிறான், இல்லா உமமும் அம்சாருக்கும், அவர்களும் உங்களை போன்ற உம்மத்துகள் தான், அவர்களும் உங்களை போன்ற உம்மத்துகள் தான். மனிதன் நீ எப்படி ஒரு சமுதாயமோ அதுபோன்று மிருகங்களில் ஒவ்வொரு மிருகமும் அது ஒரு தனி உம்மத், பறவைகள் ஒவ்வொரு பறவையும் அது ஒரு தனி சமுதாயம். மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, இவற்றை பற்றி உண்டான விவரங்கள் எதையும் விளக்கங்கள் எதையும் நாம் நம்முடைய அல்லவுல் மஹ்ஃபூத்,
என்ற அந்த பதிவு புத்தகத்திலே எழுதாமல் விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றையும் தெளிவாக அந்த பதிவு புத்தகத்திலே எழுதியிருக்கிறோம். இப்படி ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு அடுத்து சொல்கிறான், பிறகு இவர்கள் எல்லோரும் தங்களது ரப்பிடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். பிறகு இவர்கள் எல்லோரும் தங்களுடைய ரப்பிடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணிகள், உயிரினங்கள், பறவைகள், இவர்கள் எல்லோரும் உங்களை போன்ற உம்மத்துகள் தான். நீங்கள் எப்படி மறுமையிலே ஒன்று சேர்க்கப்படுவீர்களோ அதுபோன்று இந்த எல்லா உயிரினங்களும் மறுமையிலே ஒன்று சேர்க்கப்படும். இன்னும் தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தக்வீருடைய 5வது வசனத்திலே சொல்கிறான், வஇதல் வுஹூஷு ஹுஷிரத், காட்டில் உள்ள மிருகங்களும் நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று சேர்க்கப்படும். சூரத்து ஷூராவுடைய 29வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், ஒமின் ஆயாத்திஹி கல்கு சமாவாத்தி வல் அர்தி வமா பஸ்த ஃபீஹிமா மின் தாப்பா வஹுவ அலா ஜம்இஹிம் இதா யஷாஉ கதீர். அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது வானங்களை அல்லாஹ் படைத்திருப்பதும் பூமிகளை அல்லாஹ் படைத்திருப்பதும், வானங்கள் பூமியிலே அல்லாஹு தாலா பரத்தி வைத்திருக்கிற, படைத்து பரப்பி வைத்திருக்கிற உயிரினங்கள் இவையும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளிலே உள்ளவை என்று குறிப்பிட்டு விட்டு ரப்பு சொல்கிறான், அல்லாஹு தாலா எப்போது நாடுகிறானோ, ரப்புல் ஆலமீன் எப்போது நாடுகிறானோ அப்போது இந்த எல்லா படைப்புகளையும் மீண்டும் அவன் கொண்டு வருவதற்கு அவன் ஆற்றல் உள்ளவன். மனிதனுடைய அற்ப அறிவினால் அவன் சிந்திக்கிறான், எத்தனை மலக்குகள், எத்தனை உயிரினங்கள், எத்தனை ஜீவராசிகள், இவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா மீண்டும் கொண்டு வருவானா என்று. ஒரே நேரத்தில், அதுவும் ஒரே மைதானத்திலே அல்லாஹு தஆலா இவை அனைத்தையும் கொண்டு வருவானா என்று. கண்டிப்பாக அல்லாஹ் கொண்டு வருவான். அவன் இவற்றையெல்லாம் மீண்டும் கொண்டு வருவதற்கு கதீர், ரப்பு சொல்கிறான் நான் ஆற்றல் உடையவன். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே நாம் எப்படி எழுப்பப்படுவோம்? அந்த நிலை ஒரு பரிதாபமான நிலை, பயப்பட வேண்டிய நிலை. அந்த நிலையை நினைத்து அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை அசிங்கப்படுத்தி விடாதே. ஏன்? அல்லாஹுடைய ஹலீல், ரப்புல் ஆலமீனுடைய அந்த ஹலீல் இப்ராஹிம் துஆ செய்கிறார், வலா துஹ்சினி யௌம யுபஅத், யா அல்லாஹ் மக்கள் எழுப்பப்படுகின்ற அந்த நாளில், மக்கள் எழுப்பப்படுகின்ற அந்த நாளில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே, என்னை நீ அசிங்கப்படுத்தி விடாதே, தலைகுனிய வைத்து விடாதே என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் இரவிலே தூங்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆக்களிலே ஒன்று, யா அல்லாஹ் ரப்பி கினி அஸாபக யௌம தப்அசு அஸாப் யௌம தப்அசு இபாதக, ரப்பி கினி அஸாபக யௌம தப்அசு இபாதக, என் இறைவா உன்னுடைய அடியார்களை மறுமையிலே ஒன்று சேர்க்கின்ற அந்த மஹ்ஷர் நாளிலே உன்னுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து வைப்பாயா, என்னுடைய இறைவா உனது அடியார்களை நீ மஹ்ஷரிலே ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளில் உன்னுடைய அதாபிலிருந்து என்னை பாதுகாத்து வைப்பாயா. இவ்வளவு பயம் இருந்திருக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இன்று அன்பானவர்களே, சிலர் எண்ணுகிறார்கள், நாம் என்ன பாவம் செய்திருப்போம், நாம் என்ன பாவம் செய்தோம், நாம் எதற்கு பயப்பட வேண்டும், பாவிகள் பயப்பட வேண்டும், பாவிகள் தானே பயப்படுவார்கள் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவே மிகப்பெரிய ஒரு அடையாளம் அந்த மனிதன் பாவத்தில் இருக்கிறான் என்பதற்கு. நல்லவர்கள் பயப்படுவார்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நல்லவர்கள் பயப்படுவார்கள், யாரிடத்திலே எவ்வளவு நன்மை இருக்குமோ அவர்கள் அந்த அளவு பயப்படுவார்கள். நபிமார்கள் அவர்கள் நன்மையில் குறைந்தவர்களா? வாழ்க்கையில் அவர்கள் செய்த தவறுகள், பாவங்கள் அல்ல, சில தவறுகளை கூட விரல் விட்டு எண்ணிவிடலாம், 1, 2, 3 என்பதாக. எந்த அளவு பயந்தார்கள்! இமாம் ஹசனுல் பசரி சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலே யார் மறுமையை பயந்தார்களோ கண்டிப்பாக நாளை மறுமையிலே அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள்.
யார் இந்த உலகத்தில் மறுமையை பயந்தார்களோ, ஆகிரத்தை பயந்தார்களோ, ஆகிரத்தினுடைய ஒவ்வொரு நிலையையும் எண்ணி எண்ணி அஞ்சினார்களோ, அழுதார்களோ, அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து தூரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது நல்லவர்கள் சொர்க்கத்திலே பேசிக்கொள்வார்கள். அல்லாஹுடைய அருளை பெற்ற அந்த மேன்மக்கள் சொர்க்கத்திலே பேசுவார்கள், நாங்கள் இன்னா குன்னா கப்லு ஃபி அஹ்லினா முஷ்ஃபிகூன், இன்னா குன்னா கப்லு ஃபி அஹ்லினா முஷ்ஃபிகீன், நாங்கள் உலகத்திலே எங்களது குடும்பத்தார்களோடு வசித்த போது பயந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தங்களுடைய ரப்பை ரப்புடைய அச்சத்தால் எப்போதும் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக நபியே, உங்களது ரப்புடைய வேதனை பயப்படக்கூடிய ஒன்றுதான், யாரும் அதிலிருந்து அச்சமற்று இருந்துவிட முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மஹ்ஷருடைய காட்சி இருக்கிறது, ரொம்ப ஒரு திடுக்கமான ஒரு காட்சியாக இருக்கும். மனிதன் எதிர்பார்த்திருக்க மாட்டான் இப்படி ஒரு நிலையா என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்க இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். யுஹ்ஷரு நாஸ் யௌமல் கியாமதி ஹுஃபாதன் உராதன் குர்லா. நாளை மறுமையிலே மனிதன் எழுப்பப்படுவான். அவர்களுடைய கால்களிலே செருப்பு இருக்காது, அவர்களது மேனியிலே ஆடை இருக்காது, அவர்களுக்கு ஹத்னா செய்யப்பட்டிருக்காது. நாளை மறுமையில் மனிதன் எழுப்பப்படும் போது அந்த மைதானத்திலே அவனுடைய கால்களில் செருப்பு இருக்காது. அந்த மைதானம் எப்படிப்பட்டது, என்னென்ன காட்சிகள், என்னென்ன பயங்கரங்கள் அங்கு இருக்கும், அடுத்து பார்க்க இருக்கிறோம். அந்த நிலையில் மனிதன் எழுப்பப்படும் போது அவனுடைய கால்களில் செருப்பு இருக்காது, அவனுடைய உடம்பின் மீது துணி இருக்காது, அவனுக்கு ஹத்னா செய்யப்பட்டிருக்காது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னிஸாவு வர்ரிஜாலு ஜமீஅன், ஆண்கள் பெண்கள் எல்லோருமா இப்படிப்பட்ட நிலையிலே எழுப்பப்படுவார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா அல் அம்ரு أشد من أن ينظر بعضهم إلى بعض. காரியம் எப்படி தெரியுமா, நீங்கள் நினைத்துக் கொள்வதை போல அல்ல. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்கள் பெண்கள் ஒரு சேர இப்படி எழுப்பப்பட்டால் யாரும் யாரையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுமே. சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர், ஆயிஷா, அதெல்லாம் எங்கே அங்கே சாத்தியம், யாரும் யாரையும் பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு திடுக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். யோசித்து பாருங்கள், ஒருத்தருடைய யாரும் மற்றவரின் பக்கம் திரும்பி பார்க்க முடியாது, யாரும் மற்றவரின் பக்கம் தனக்கு அருகிலே யார் இருக்கிறார்கள், ஆணா பெண்ணா, தனது சகோதரனா நண்பனா எதிரியா என்று யாரும் யாரையும் ஏறிட்டு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அங்கே நிலைமை கடுமையாக இருக்கும். மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். எப்படி? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், யுபஅசு குல்லு அபதின் அலா மா மாத அலைஹி, அடியான் எழுப்பப்படுவான். எப்படி? அவன் எந்த நிலையில் மரணிக்கிறானோ, யார் எந்த அமலை செய்கின்ற நிலையில் மரணித்தார்களோ, அல்லது இறுதியாக எந்த அமலை செய்தார்களோ, அந்த நிலையிலே எழுப்பப்படுவார்கள். ஒரு மனிதன் தொழுதான், அந்த நிலையிலே மரணிக்கிறான், அவன் தொழுது நிலையிலே எழுப்பப்படுவான். ஒரு மனிதன் தொழுதுவிட்டு வியாபாரத்திற்கு ஹலாலான தொழிலுக்கு செல்கிறான், தொழுகைக்கு பிறகு சென்றிருக்கிறான், அந்த தொழுகையின் நிலையிலே அவன் எழுப்பப்படுவான். ஒரு மனிதன் இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு செல்கிறான், இறந்து விடுகிறான், ஹஜ்ஜுடைய நிலையிலே அவன் எழுப்பப்படுவான். ஒரு மனிதன் நோன்பு வைக்கிறான், அந்த நிலையிலே அவனுக்கு மரணம் வருகிறது, நோன்பு வைத்த நிலையிலே எழுப்பப்படுவான். ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுகிறான், மரணித்து விடுகிறான், குர்ஆன் ஓதிய நிலையிலே அவன் எழுப்பப்படுவான். ஒரு மனிதன் குர்ஆன் ஓதினான், அதற்கு பிறகு ஹலாலான ஒரு காரியத்திற்கு செல்கிறான், ஹராமான காரியத்திற்கு அல்ல, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினான், அதற்கு பிறகு ஹலாலான ஒரு காரியம், தாயை சந்திப்பதற்கு, தந்தைக்கு பணிவிடை செய்வதற்கு, குடும்பத்தாரிடம் செல்கிறான். இவன் எந்த அமல் இவனுடைய இறுதி அமலாக இருந்ததோ அந்த அமலிலே எழுப்பப்படுவான். யோசித்து பாருங்கள், அப்படி என்றால் யார் தங்களுடைய அமல்களோடு பாவத்தை கலக்கின்றார்களோ,
நன்மைகளையும் செய்கிறார்கள், பிறகு பாவங்களையும் அந்த நன்மைகளோடு கலந்து விடுகிறார்களோ, தொழுகிறான் நன்மையான அமல் சிறந்த அமல், ஆனால் தொழுது விட்டு சென்றதற்கு பிறகு ஒரு பாவத்தை குறுக்கே கொண்டு வந்து விடுகிறார், அதற்கு பிறகு அவருக்கு மரணம் வருகிறது. இவர் எந்த நிலையில் எழுப்பப்படுவார்? அந்த பாவத்தை செய்த நிலையிலே அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு அடியானும் அவன் இறந்த நிலையிலே எழுப்பப்படுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அந்த மஹ்ஷர் மைதானம் எப்படிப்பட்டதாக இருக்கும், நல்லவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள், பாவிகளுடைய நிலை எப்படி இருக்கும், அல்லாஹுடைய அந்த விசாரணை எப்படி இருக்கும், இப்படியாக நிறைய ஹதீஸுகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சந்திக்கின்ற நாளை நினைவு கூர்ந்து அதை பயந்து அதற்காக நல்ல அமல்களை அதிகம் அதிகம் சேகரித்து கொண்ட நல்ல மக்களிலே, நல்ல முமின்களிலே, முத்தகின்களிலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்தஃபிருல்லாஹ் العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.